நாங்களே அதுக்கு பொறுப்பானவர்கள், நாங்கள் அதை பற்றி செய்யலாம். அதை எங்களுக்கு மற்றவர்கள் கூற வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு இருக்கும் அதிகாரங்களையும் குறைத்துவிட்டு மேலும் எங்களுடைய அதிகாரங்களை தாங்கள் எடுக்க பார்க்கின்றார்களோ தெரியவில்லை. அதிலே எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அது அந்த தீர்மானத்தை எடுப்பதற்கு உரிமை எங்களுக்கு தான் இருக்கின்றது. இதேவேளை தமிழ் மக்கள் பேரவையின் இன்றைய அமர்வு குறித்து ஊடகவியலாளர்கள் முதலமைச்சரிடம் வினவினர். காலாதிகாலமாக தமிழ் கட்சிகளினுடைய தேர்தல் விஞ்ஞாபனங்களிலே வடகிழக்கு இணைப்பும் எங்களுடைய சுயாட்சி உரிமையும் சொல்லப்பட்டு வந்திருக்கின்றது. ஆகவே இதனுடைய முக்கியத்துவத்தை எல்லோருமே எந்த காலத்திலுமே ஏற்றுக்கொண்ட அந்த கருத்துக்களின் முக்கியத்துவத்தை நாங்கள் மக்களுக்கு எடுத்து இயம்ப வேண்டும், அல்லது இளைஞர் யுவதிகளுக்கு எடுத்து இயம்ப வேண்டும் என்ற கருத்து சொல்லப்பட்டது. இதிலே கொள்கைகள் ஒரு விதமாக இருக்க, அவற்றை நடைமுறைப்படுத்துவது சம்பந்தமாகத்தான் எங்களுக்குள் பல பிரச்சனைகள் இருக்கின்றன. தமிழ் தேசிய கூட்டமைப்பில் கூட கொள்கைகளில் எங்களுக்கு மாற்றம் எதுவும் இல்லை, முரண்பாடு இல்லை. அவற்றை அடையலாமா அடைய முடியாதா, எந்த விதமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பது சம்பந்தமாகத்தான் பிரச்சனைகள் இருக்கின்றன. இவற்றை நாங்கள் அடையாளப்படுத்தி தமிழ் மக்கள் பேரவை என்ற முறையிலே இந்த கொள்கைகளுக்கு முக்கிய இடம் கொடுத்து எங்களுடைய நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்து செல்ல வேண்டும் என்ற கருத்து ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. விரைவிலே அந்த யாப்பு தயாரிக்கப்பட்டதன் பின்னர் மற்ற நடவடிக்கைகளை நாங்கள் எடுக்க இருக்கின்றோம்.